சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ஜோனுக்குள்ளே நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. கண்டிப்பாக மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறோம், குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல சார், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா ஒரு 800 மீட்டர்லேயே ரீச் ஆயிடலாம். 800 மீட்டர் தான்? எஸ் சார், ரீச் ஆயிடலாம். முருகன் கோயில் டெம்பிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ல ரீச் ஆயிடலாம் சார். சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் காம்பவுண்ட் வால், உள்ள பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் பிளாக் டாப் ரோடு போட்டு கொடுத்துருவோம். இபி லைன் உள்ளே வந்துடுது. இப்போ கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு வீடு கட்டி உடனே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பார்ப்பாங்க, அதுக்கான வசதி எல்லாமே உள்ளே இருக்குது. ட்ரைனேஜ் ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க, ட்ரைனேஜ் ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஃப்ளாட் ஸ்டார்ட் ஆகுது சார் உங்களுக்கு. ஸோ ஸ்கூல் ஆகட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம சைட் பார்த்தீங்கன்னா குன்றத்தூருக்குள்ளே லொக்கேட்டாக இருக்கனால குன்றத்தூர் ஆக்சுவலி பெரிய ஒரு உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? அதங்க நீங்கள் சைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஒரு நபர் உங்கள் வீட்டுக்கே வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ வீட்லேயே பிக்கப் பண்ணி உங்களுக்கு சைட்டுக்கு கூட்டு வந்து காமிச்சிருவாங்க, மேற்கொண்டு வீட்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ கைஸ், குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கும் நமக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 500 மீட்டர் தான். ஸோ குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம லேஅவுட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 700 மீட்டர் தான். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஸோ குன்றத்தூர் ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சூப்பரான லேஅவுட் இருக்குது. இந்த லேஅவுட் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, இதை பற்றின முழுமையான உபயோகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பதில் பண்ணி மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டார், சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம், ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்களை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கணும் தெரியாது இல்லையா? ஆமாம். உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன? சார், என்னோட நேம் வந்து வெங்கடேசன் சார். நான் வேலி ரியாலிட்டியில் சிஆர்ஓ ஒர்க் பண்ணுறேன் சார். ஓகே ஓகே. ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலி ரியாலிட்டி. வேலி ரியாலிட்டி. ஆமாம். நம்ம ஆஃபீஸ் லொக்கேட்டாக இருக்க இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரத்தில் லொக்கேட் ஆகிடுச்சு. எஸ் சார். ஸோ இந்த வேலி ரியாலிட்டியில் நம்மளே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்குது சார்? இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டிமாண்டான ஏரியா தான் சார். ஹை டிமாண்ட். எஸ் சார். எதுக்காக சொல்கிறீங்க? என்ன காரணம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ஜோனுக்குள்ளே நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. கண்டிப்பாக. மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறோம், குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல சார், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா ஒரு 800 மீட்டர்லேயே ரீச் ஆயிடலாம். 800 மீட்டர் தான்? எஸ் சார், ரீச் ஆயிடலாம். முருகன் கோயில் டெம்பிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் ரீச் ஆயிடலாம் சார். ஓகே ஓகே. அதங்க, ஸோ குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 800 மீட்டர், குன்றத்தூர் முருகன் கோயிலேருந்து வெறும் 500 மீட்டர். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே சார, அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார்? நீங்கள் சைட்டை சுற்றி பார்த்துருப்பீங்க, சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் காம்பவுண்ட் வால். ஆமாம். உள்ளே பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் பிளாக் டாப் ரோடு போட்டு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இபி லைன் உள்ளே வந்துடுது. இபி லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3-phase இபி லைன். ஓகே ஓகே. இப்போ கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு வீடு கட்டி உடனே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பார்ப்பாங்க, அதுக்கான வசதி எல்லாமே உள்ளே இருக்குது. ட்ரைனேஜ் ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க, ட்ரைனேஜ் ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஃப்ளாட் ஸ்டார்ட் ஆகுது சார் உங்களுக்கு. 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு அரை கிரவுண்ட் வரையும் இருக்குது. ஓகே. பக்கத்து பக்கத்தில் ஃப்ளாட் இருக்கனால கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு 3000, 4000 அந்த மாதிரி கூட டைப் பண்ணி எடுத்துக்கலாம் சார். சூப்பர். ஓகே ஓகே. ஸோ ஓகே, பார்த்தாலே தெரியுது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், சூப்பரான ப்ராஜெக்ட், குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். ஆமாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கிட்டு இருக்கீங்க சார்? ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம்னா அப்ரூவ்டு பக்காவாக இருக்கும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. சிஎம்டியே ரேர் அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி. சூப்பர். ஓகே. அந்த டாக்குமெண்ட் வைஸ் பொறுத்து போகிறதுக்கும் க்ளீனாக இருக்கும். ஓகே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 லீகல் செக் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாம் ஆமாம். எஸ் சார். அப்படி இருக்கும்போது நீங்கள் சிஎம்டியும் வாங்கிட்டீங்க, ரெடாவும் வாங்கிட்டீங்க இல்லையா? ஆமாம் சார். சரி ஓகே சார், ஆல்ரெடி பார்த்தாச்சு குடியிருப்புக்கு மத்தியில் இருக்குது. ஆமாம் சார். சுற்றி வீடுகளும் வந்துருச்சு. எஸ் சார். கண்டிப்பாக தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம லேஅவுட்டில் வாட்டர் லெவல் எத்தனை நடந்திருக்கு சார்? இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா 30 அடியிலே உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். ஓகே. தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். இப்போ எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஆர்வோ கூட உங்களுக்கு தேவைப்படாது சார். சூப்பர் சூப்பர். ஆமாம் சார். சரி ஓகே சார். ஸோ இந்த ஏரியாவில் நம்மளை தவிர வேறு எந்த ஒரு புது லேட்டுமே கிடையாது. எஸ் சார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எதுக்காக இந்த லேட் சூஸ் பண்ணணும், இங்கே ஒரு லேட் சூஸ் பண்ணி? இப்போ ஒன்றும் இல்லை சார், இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது லேஅவுட்டுங்கிறது ரேர் தான். கண்டிப்பாக. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸாக தான் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா இதை இப்போ பார்த்தீங்கன்னா வர சண்டே அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணுறோம். ஓகே, கமிங் சண்டே. எஸ் சார். ஓகே. உங்களுக்கு லான்ச்சிங் ஆஃபராக பார்த்தீங்கன்னா 4550 ரூபா கொடுக்க கோட் பண்ணியிருக்கோம் சார். 4550. எஸ் சார். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா
கஸ்டமர் வந்து சைட்டை பார்த்துட்டு ப்ரைஸ் சம்மந்தமாக டைரெக்டாக நம்ம எம்டிட்ட தான் மீட் பண்ணி பேச போகிறாங்க. ஓகே, ப்ரைஸஸ் நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 4,550 ரூபாயிலையும் நீங்கள் குறைக்க வாய்ப்பு சார் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஓகே, நம்ம 4,550 ரூபாய் கொடுக்குறோம், பக்கத்தில் இருக்கு இல்லையா அவங்க கொடுத்துருக்காங்க சார். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்டாக தான் சார் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரெசிடென்சியல் ஃப்ளாட்டுங்கும் டிமாண்டாக தான் போயிருக்கு, ரெசிடென்சியல் கமர்ஷியல் டிமாண்டாக தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம உங்களுக்கு 4,550 ரூபாய் கொடுக்குறோம், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு உங்களுக்கு லே அவுட்டில் ஃப்ளாட் கிடைக்கிற ரேராக தான் சார் இருக்கீங்க. 5,000 ரூபாய்க்கு ரேரா? ஆமாம் சார், ரேராக தான் சார் இருக்குது. ஓகே ஓகே, அதாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரும் 4,550 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, பக்கத்தில் 5,000 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க தான் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், அப்போ எடுக்கும்போது நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சார்? ஸ்கூலை பற்றி உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா லிட்டில் ஃபிளவர் இருக்குது சார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவந்தி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது சார். ஓகே, ஸ்ரீகிருஷ்ணா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதா இன்ஜினியரிங் காலேஜ், மாதா மெடிக்கல் காலேஜ், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான லொக்கேஷனாக இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் நியர்லேயே நம்ம ரீச் ஆயிடலாம் சார், பண்ணிக்கலாம் இல்லையா சார்? ஆமாம் சூப்பர். ஓகே, ஸோ அதாங்க. ஸோ ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம சைட் பார்த்தீங்கன்னா குன்றத்தூருக்குள்ள லொக்கேட்டாக இருக்கனால குன்றத்தூர் ஆக்சுவலி பெரிய ஒரு உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே சார், ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இந்த லான்ச்சிங் ஆஃபர்னால 4,550 கொடுக்குறாங்க. இதில் இன்னும் நீங்கள் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எஸ் சார், ஆமாம். இருந்தாலும் நீங்கள் பிளாட்டம் மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கேட்டு தரீங்களா? எப்படின்னா சார், இப்போ நம்ம வந்து லேண்டாக சேல் பண்ணி கொடுப்போம். ஓகே, ரீசேல் கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் எப்படி கேட்பாங்கன்னா எங்களுக்கு வீடு கட்டி தர முடியுமான்னு கேட்பாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே ஓகே சார், பார்க்கும்போது நீங்கள் பிளாட்டும் சேல் பண்ணுறீங்க வீடும் கட்டி தரீங்க இல்லையா? எஸ் சார், ஆமாம் சார். ரைட், ஓகே. கஸ்டமர் எப்படி கேட்டாலும் அவங்களுக்கு தந்தாப்பில் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண அவங்களுக்கு ரெடியாக இருக்கும் சார். சூப்பர், ஓகே ஓகே, அதாங்க. ஸோ உங்களுக்கு பிளாட் வேணும் அப்படின்னாலும் பிளாட் வாங்கிக்கலாம், இல்லை வீடு வேணும் அப்படினாலும் வீடும் கேட்டு வாங்கிக்கலாம், பிளாட்டுமே ஜாயிண்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதே ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே சார், ஸோ எடுக்கும்போது நம்ம சைட்டை பார்க்க வரக்கூடிய நேரத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா சார்? இப்போ எப்படின்னா சார், உங்களுக்கு நம்ம சைட் விசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க, நம்ம பண்ணித்தரலாம். ஓகே, அது மட்டும் சென்னை சரௌண்டிங்ஸில் அவங்க எங்கே இருந்தாலும் நம்ம கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்போம் சார் உங்களுக்கு. சூப்பர், ஓகே. அது சென்னைக்குள்ளே எங்கே இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் பிக்கப் பண்ணிப்பீங்க இல்லையா சார்? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் சார், உங்களுக்கு கஸ்டமருக்கு சர்வீஸ் ஓரியன்டெலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கஸ்டமர் வீட்டுக்கே அவங்க கேட்டாங்கன்னா சைட்டோட டீட்டெயில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம் சார். ஓ, அவங்க வீட்டுக்கே போய் சைட்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? எஸ் சார், ஆமாம் சார். சூப்பர் சூப்பர், ஓகே. அதாங்க, நீங்கள் சைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஒரு நபர் உங்கள் வீட்டுக்கே வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ வீட்லேயே பிக்கப் பண்ணி உங்களுக்கு சைட்டுக்கு கூப்பிட்டு வந்து காமிச்சிருவாங்க, மேற்கொண்டு வீட்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இவங்ககிட்ட கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ஸோ இவ்வளோ சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நம்ம சைட்டுக்கு வரதுக்கு என்னென்ன ஆக்சஸ் மூலமாக வர முடியும் சார்? ஒன்றும் இல்லை சார், நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்டரிங் ரோடுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 7 நிமிஷம் தான் ட்ராவல் டைம். ஓகே ஓகே, பல்லாவரம் குரோம்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-12 நிமிஷம் தான் ட்ராவல் டைம் வரும். போரூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் சார். போரூர் பொறுத்து நம்ம சொல்ல தேவையில்லை. ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்குது. கொஞ்சம் வெல் டெவலப் ஏரியா தான் அது. அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சரௌண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னா நெக்ஸ்ட் 4 மாதிரி டெவலப் ஆகிருக்கு சார் உங்களுக்கு. சூப்பர், ஓகே ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ஏன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அப்படியே கீழாம்பாக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு 18 நிமிஷம் தான் ட்ராவல் டைம் வரும். ஓகே, அதான். ஸோ அவுட்டர் ரிங்கில் பிடிச்சா அப்படின்னா எஸ் சார், ட்ராவல் டைம். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும், ரொம்ப டைம் கம்மியாகவும் நம்ம போய் ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அந்தளவுக்கு இந்த சைட் ரொம்ப ரொம்ப வேல்யூவாக இருக்குது. சரி, ஓகே சார். ஸோ எனக்கு இருந்து எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் நீங்கள் வேறு சொல்ல விட்டுருக்கேன். ஏன்னா லோன் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80%-90% லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே, டவுன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6-7 லட்ச ரூபா இருந்தாலே உங்களுக்கு வந்து நம்ம இங்கே வந்து இடம் வாங்கிக்கலாம் சார் உங்களுக்கு. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதாங்க, நீங்கள் ஒரு குடியிருப்புக்கு மத்தியில் ஒரு பிளாட் வாங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைட்டோட டீட்டெயில் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். இது இல்லாமல் வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்க கேட்கலாம் சார். சூப்பர், ஓகே. அதே மாதிரி வாட்ஸ்அப், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சாரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் கூட நீங்கள் பேசிக்கிற முடியும். ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு அமீர் டாடா பை பை.